ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் வீடியோக்குள்ளே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைய வீடியோட கண்டென்ட்டை 2022 வாட்ஸ்அப் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வரிருக்காங்க. அதில் 11 அப்டேட்ஸ் பெஸ்ட்டான அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்னா என்ன, அது யார் க்ரியேட் பண்ணாங்கன்றதை பார்த்துட்டு அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே மூவ் ஆயிரலாம் வாங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து பிரையன் ஆக்டன் மற்றும் ஜான் கோம் ஆகிய ரெண்டு நபர்களால் 2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் தான் வாட்ஸ்அப். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி யாகுவில் வேலை செஞ்சாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வாங்க அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள மூவ் ஆயிடலாம். உலகத்திலேயே மிகவும் பிரபலமாக மற்றும் அதிகளவான நபர்களால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்மாக வாட்ஸ்அப் திகழுது. ஸோ அது எப்பயுமே கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது, அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வர போகிறாங்க 2022. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் என்னென்னன்றதை கொண்டு வந்தால் பார்த்துடலாம் வாங்க. அதில் முதலாவது விஷயமா கம்யூனிட்டிஸ். ஸோ இப்போ நார்மலாக நம்ம எல்லா வாட்ஸ்அப் யூஸர்ஸும் நார்மலாக குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இவங்க கொண்டு வர போகிற இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு 4 குரூப்பை ஒன்றா சேர்த்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் ஹெட்டாக இருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குரூப், டீச்சர்ஸுக்கு ஒரு குரூப், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு ஒரு குரூப், அப்புறம் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு குரூப், அப்படின்னு 4 குரூப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதியை கொண்டு வர போகிறாங்க நம்மளோட வாட்ஸ்அப்பில். இப்போது ரெண்டாவது பக்க போகிற விஷயம் என்னென்னா லார்ஜர் குரூப் சைஸ். இப்போ வந்து நம்மளோட குரூப்ஸில் 256 மெம்பர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 512 மெம்பர்ஸ் வரைக்கும் அப்டேட் பண்ண முடியும்னு வாட்ஸ்அப் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக குரூப் அட்மின்ஸ் வந்து தங்களோட குரூப்பில் இன்னும் அதிகளவான மெம்பர்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய வசதியை அவங்க பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்மளோட வாட்ஸ்அப் வந்து அவங்களோட காம்படிட்டரான டெலிகிராமுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மூணாவது கொண்டு வரப்போகிற விஷயம் வந்து மோர் இமோஜி ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பில் நமக்கு இமோஜி ரியாக்ஷன் வந்து எனபிளாக தான் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிற மெசேஜுக்கு நம்ம ஈஸியாகவே ரியாக்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இன்னும் அதிகளவான இமோஜிஸை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற மெசேஜுக்கு நம்ம இன்னும் அதிகளவான இமோஜிஸை ரியாக்ட் பண்ணக்கூடிய வசதி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு போய் பார்த்துடலாம் வாங்க. நாலாவது அப்டேட்டாக அவங்க கொடுத்துக்கிறது வந்து அபிலிட்டி ஃபார் அட்மின்ஸ் டு டெலிட் அன்வான்டட் மெசேஜ். அப்கமிங் அப்டேட்ஸில் சிறந்த அம்சமாக குரூப்பில் சில மெசேஜை அட்மினால் டிலீட் பண்ணக்கூடிய வசதி இது. ஸோ கமிங் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிற அப்டேட்டில் அட்மின் டிலீட் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது மூலமாக எல்லாரோட சேட்லேயும் இருந்து அன்வான்டட் மெசேஜை அட்மினால் டிலீட் பண்ண முடியும். ஸோ அட்மின் டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மெசேஜை யாராலையும் ரிகவர் பண்ண முடியாதுன்றதை வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட்டை பார்த்துடலாம். அஞ்சாவது பார்க்க போகிற விஷயம் வந்து மோ பார்ட்டிசிபேஷன் இன் வாய்ஸ் கால். இப்போ வரைக்கும் 8 பேர் மட்டும்தான் நம்மளால் வாய்ஸ் காலில் ஆட் பண்ண முடியும். ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நம்மளால் 8 பேர்லேருந்து 32 பேர் வரைக்கும் ஆட் பண்ண முடியும்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வீடியோ காலோட லிமிட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆறாவது இவங்க கொண்டு வர போகிற விஷயம் வந்து சாட் ஃபில்டர்ஸ். ரீசெண்டாக வாட்ஸ்அப் தங்களோட பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணாங்க. இப்போது WA பேட்டா இன்ஃபோவோட ரிப்போர்ட் படி சாட் ஃபில்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூசர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு வாட்ஸ்அப் வந்து அதிகளவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்ற தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது போல் இந்த ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் ஆனால் யூசர்ஸ், அன்ரீச் சாட்ஸ், கண்டெக்ட், நான் கண்டெக்ட் மற்றும் குரூப்ஸ் என்று சாட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு வசதி வந்து யூசர்ஸ்க்கு கிடைக்கும். ஆனால் யூசர்ஸ் தங்களுக்கு தேவையான சட்டை தேடுறதுக்கு 3 கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆப்ஷனில் சர்ச்சை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் தங்களுக்கு தேவையான சட்டை இதில் தேடிக்க முடியுன்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. 7வது அவங்க கொண்டு வர போகிற விஷயம் வந்து கம்பானியன் மோட் ஃபார் மல்டி டிவைஸ் சிங்க். ஸோ வாட்ஸ்அப் கம்பானியன் மோட் இந்த ஃபீச்சரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு யூசர்ஸ் தங்களோட டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் தங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குது. ஆனால் இந்த ஃபீச்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா யூசர்ஸால் ஒரு டேப்லெட் அண்ட் ஒரு செகண்டரி மொபைலில் கூட தங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணக்கூடிய வசதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற பிக்சர் மூலமாக இந்த ஃபீச்சர் ரிலீஸ் ஆனால் எப்படி செயல்படும்ன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஒன்பதாவது அவங்க கொடுத்துருக்க போகிற விஷயம் வந்து குயிக் ரியாக்ஷன் டு ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் WA பெட்டா இன்ஃபோவோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறது போலவே ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் நம்மளும் இமோஜிஸ் மூலமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட்டை சீக்கிரமாகவே அவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபியூச்சர் ஆஃபிஷியலாக வரும்போது இன்னும் அதிகளவான இமோஜிஸை இதில் ஆட் பண்ணுவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ பத்தாவது கொடுத்துருக்க விஷயம் வந்து மோர் டைம் லிமிட் ஃபார் டிலீட்டிங் மெசேஜஸ் வாட்ஸ்அப். இப்போ நீங்கள் அனுப்புகிற மெசேஜை டெலிட் பண்ணுறதுக்கு 1 hour 8 minutes 16 seconds கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப் இந்த டைம் லிமிட்டை 2 hours 12 minutes வரைக்கும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதா தெரிகிறது. என்ன தெரிகிறது, இதுக்கு முதல் 1 hour என்ற நிலையில் இருந்தவங்க இப்போ 2 hours அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்த டைம் லிமிட் ஃபியூச்சர் வந்து எப்போ ஆஃபிஷியலாக கொண்டு வர போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. பட் இந்த அப்டேட் வந்து 2022 கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க அவங்க. 11வது அவங்க கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ இன் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் WA பெட்டா இன்ஃபோவோட ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறது போல் நமக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணால் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரோட நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தெரிகிறது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்லேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற நோட்டிஃபிகேஷனில் இதே மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம்ன்றாங்க. அண்ட் மேலும் நிறைய ஃபியூச்சர்ஸை கொண்டு வர வாட்ஸ்அப் ரெடியாக இருக்காங்க. அதில் வாட்ஸ்அப் லொகவுட், வாட்ஸ்அப் இன்சூரன்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் ஆன் வாட்ஸ்அப் அண்ட் ரீட் லேட்டர், ஃபைல் சைஸ் அப் டு 2GB அப்படின்ற சில ஃபியூச்சர்ஸை அவங்களோட வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்க போது நம்மளும் அதுக்கு ரெடியாக இருப்போம். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மீண்டும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய். நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. தமிழால் இணைந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.